இயற்கையில் அமைச்சரெல்லாம் மீண்டும் ஒரு காய்த்தா இன்னைக்கு லீவ் விட்டுட்டோன்றது எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம். இது எங்கள் அக்கா வீடு, நல்லா இருக்காது பாருங்க. இவங்க எங்கள் அம்மா வந்து எங்கள் அக்காவுடைய மாமனார் மாமியார். அக்காவுடைய பூஜை ரொம்ப, அக்கா ரொம்ப சாமி கும்பிடுவாங்க, ஃபுல்லாக சாமி ஃபோட்டோ தான் இருக்குது. அப்புறம் என் பையன் எப்பயுமே வீடியோ எடுக்கிறது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக என்ன பண்ண போகிறோம்னா, ஆட்டுக்கால் குழம்பு. நிறைய ஆட்டுக்கால் குழம்பு பார்த்துருப்பீங்க, ஆனால் இது வந்து நம்ம ஆயா தாத்தாலாம் பெலாப்பட்டை போட்டு, முருங்காய் போட்டு, கத்திரிக்காய் போட்டு வச்ச குழம்பு. அதை நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறோன்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க, வாங்க பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ஆட்டுக்கால் குழம்பு. ஆட்டுக்கால் குழம்புக்கு வந்து ஆட்டுக்கால் வந்து க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கிறது. குழம்பு மிளகாத்தூள், கல் உப்பு, முருங்கைக்காய், படவம், எண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, கத்திரிக்காய், பெலாக்கொட்டை, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், தக்காளி, அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம வந்து ஆட்டுக்கால் வந்து க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கோம். எதுக்கும் ஒரு வாட்டி கழுவிட்டு நம்ம வந்து சட்டியில் வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இது காலி சட்டி, இந்த சட்டியை நம்ம வச்சுட்டு ஆட்டுக்கால் வந்து இதில் வேக வைக்கலாம். சிக்கல் ஆட்டினா கடலை எண்ணெய் ஒரு டீஸ்பூன் வரும்.
Mm-hmm.